good morning. Welcome to Chemistry School of Learning YouTube channel. See, இன்றைக்கி நீட் போர்ஷனில் ஐசோமெரிசம் டாப்பிக்கில் பார்ட் 13th நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். ஹவு மெனி சைக்ளிக் ஸ்ட்ரக்சுரல் ஐசோமர்ஸ் ஆஃப் C5H10 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு காம்பவுண்ட் C5H10னாவே உங்களுக்கு தெரியும், திட் இஸ் பென்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பென்டேனோட ஸ்ட்ரக்சரை வேறு வேறு ஷேப்பில் வேறு வேறு ஃபார்முலா மாறாமல் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு சைக்ளோபென்டேன் எழுதுகிறேன். இது வந்து சைக்ளோ காம்பவுண்ட் உங்களுக்கு தெரியும். இது வந்து சைக்ளோப்ரோபேன், அதில் ரெண்டு மெத்தில் குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கேன். நமக்கு தேவை C5H10 இருக்கணும். 1,1 டைமெத்தில் சைக்ளோப்ரோபேன், ஃபஸ்ட்டு கார்பன்லேயே இது ரெண்டும் சப்ஸ்டியூண்டாக இருக்கனால 1,1. அதே சைக்ளோப்ரோபேன் வேறு வேறு இடத்துல CHCH சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ 1,2 டைமெத்தில் சைக்ளோப்ரோபேன் அப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்து அதே ஃபார்முலா இருக்கணும், ஸ்ட்ரக்சர் வேறு இருக்கணும். ஸோ மெத்தில் சைக்ளோபியூட்டேன் எழுதியிருக்கேன். இது சைக்ளோபியூட்டேன் எழுதிட்டு ஒரு மெத்தில் குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த சைக்ளோபியூட்டேன்லேயே C4 கார்பன் போயிடுச்சு, இன்னும் ஒரு கார்பன் இருக்குது. ஸோ அதுக்காக மெத்தில் குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கேன். இது சைக்ளோபியூட்டேன். அடுத்து சைக்ளோப்ரோபேன் எழுதியிருக்கேன். C3 போயிடுச்சு, இன்னும் C2 கார்பன் இருக்குது. ஸோ நான் எத்தில் குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கேன், CH3CH2 அப்படின்னு. ஸோ எத்தில் சைக்ளோப்ரோபேன். இப்போ ஆப்ஷன் பார்ப்போம். ஏ ஆப்ஷனில் 4 கொடுத்துருக்காங்க, பி ஆப்ஷன் 5, சி 6, டி 7. ஸோ பி இஸ் எ கரெக்ட் ஆன்சர், 5 இஸ் எ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் க்வெஸ்சன், ஹவு மெனி ஸ்ட்ரக்சுரல் ஐசோமர்ஸ் ஆஃப் மாலிகுலர் ஃபார்முலா C3H6BrCl அப்படின்னு கொடுத்துருக்கு. C3னோடனே தெரிஞ்சுக்கணும், அது சைக்ளோ, அது இட் இஸ் ப்ரொப்பேன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரொப்பேன், ப்ரொப்பேனோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான். C3 கார்பன் இருக்கனால நான் ப்ரொப்பேன் ஸ்ட்ரக்சர் இப்படி போட்டிருக்கேன். ஒரு பக்கம் பிஆர், ஒரு பக்கம் சிஎல் சப்ஸ்டியூட் பண்ணணும். தட் இஸ் பிஆர் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், குளோரினை செகண்ட் கார்பனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 1-bromo-2-chloro-propane இந்த காம்பவுண்டுக்கு பேர். தட் இஸ் அதே மாதிரி ப்ரொப்பேனை நான் போடுறேன், ஒரே கார்பனில் ரெண்டு சப்ஸ்டியூண்ட்டும் எழுதுகிறேன், ப்ரோமினும் குளோரினும். ஸோ 1-bromo-1-chloro-propane அப்படின்னு எழுதுறேன். ப்ரொப்பேன் ஸ்ட்ரக்சர் போடுறேன், ஒரே கார்பன்லேயே நான் வந்து சப்ஸ்டியூண்ட்டை கொடுக்குறேன். 2-chloro, தட் இஸ் இந்த பக்கம் குளோரினாக இருக்குது, இந்த பக்கம் ப்ரோமினும் இருக்குது. ஸோ 2-bromo-2-chloro-propane அப்படின்னு சொல்கிறேன். இதுவும் இதுவும் வந்து என்னது, ஒரே கார்பனில் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு, பட் பிளேஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்த கார்பன் பாருங்கள், இதே C3 எழுதியிருக்கேன். ஒரு பக்கம் குளோரின், ஒரு பக்கம் ப்ரோமின், 1-chloro-2-bromo-propane அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன், இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர் சேம் தான், பட் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து வேறு வேறு இடத்துல ஜாயின் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த காம்பவுண்டில் 1-bromo-3-chloro-propane அப்படின்னு எழுதியிருக்கேன். அதே காம்பவுண்ட் தான், இது இல்லை இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும், அதனால தான் நான் இங்கே ஆறுன்ற மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, 1-bromo-1-bromo-3-chloro-propane அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதுவும் இதுவும் சேம் தான். ஸோ டோட்டலாக எத்தனை நமக்கு கிடச்சிருக்கு, 5 ஸ்ட்ரக்சுரல் ஐசோமர்ஸ் கிடச்சிருக்கு. ஆப்ஷன்ஸை பார்ப்போம். ஆப்ஷன் ஏ இஸ் 4, ஆப்ஷன் பி இஸ் 5, சி இஸ் 6, டி இஸ் 7. ஸோ பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.